நம்முடைய நம்முடைய தொடர்பாடி பேரூராட்சியில் நம்முடைய பேரூராட்சி தலைவர், துணைத் தலைவர் மற்றும் இந்த பேரூராட்சியினுடைய குழு உறுப்பினர்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருந்த இந்த மக்களுடன் முதல்வர் என்கிற இந்த நிகழ்வில் இங்கு வருகின்றிருக்கின்ற அனைத்து பொதுமக்களுடைய மனுக்களை வாங்கி நம்முடைய அரசுடைய அனைத்து துறை அலுவலர் மக்களும் அந்த மனுக்களை பெற்று அதன் மீது 30 நாட்கள் உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வரும் தமிழ்நாடு அரசும் அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் இங்கு எல்லா துறை அலுவல் பெருமக்களும் வருகின்றிருக்கிறார்கள். எல்லா துறை அலுவல் பெருமக்களுக்கும் வருகின்ற மனுக்களை முறையாக பரிசீலனை செய்து முறையாக துறை உயர் அலுவல் பெருமக்களுக்கு அனுப்பி வைத்து அந்த மக்களின் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அந்த மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த மக்களுடன் முதல்வர் என்கிற இந்த திட்டம். அந்த வகையில் இந்த திட்டத்தை அறிவுப்படுத்தி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அவருடைய அறிவிப்பை ஏற்று நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய ஒருங்கிணைப்பில் அனைத்து நகராட்சிகளிலும் பேராட்சிகளிலும் முதற்கட்டமாக இந்த மக்களுடன் முதல்வர் என்கிற நிகழ்வு மிகச்சிறப்பாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே பெறப்படுகின்ற அனைத்து மனுக்களின் மீதும் நம்முடைய அரசு அலுவலர் பெருமக்கள் முறையாக அந்த மனுக்களை பரிசீலித்து ஏழை எளிய மக்களின் அந்த மனுக்களின் மீது 99.9% மனுக்களின் மீது கூறிய மக்களுக்கு உரிய கோரிக்கையை நிறைவேற்றிருக்கிற வகையில் நம்முடைய அலுவலர் பெருமக்களுடைய பரிந்துரைகளும் நடவடிக்கைகளும் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய உயரதிகாரி பெருமக்கள் பொதுவாகவே ஏதாவது ஒரு காரணங்களை கண்டுபிடித்து வாய்ப்பில்லை, சாத்தியமில்லை, சூழலில்லை, இப்போதைக்கு இது நடைமுறைப்படுத்த முடியாது என்கிற பதில்களைத்தான் நாங்கள் கூட சட்டமன்றத்திலே கேள்வி எடுக்கின்ற போது நீங்கள் கொடுக்கின்ற பதில்களின் அடிப்படையில் அமைச்சர் பெருமக்கள் அறிவிப்பார்கள். அதையும் தாண்டி முதலமைச்சர் அவர்கள் மக்களுடைய நீண்ட நிலையில் நாளாக பல்வேறு பிரச்சனைகளை கலந்து கொண்டிருக்கிற மக்களின் குறைகளை தீர்க்க வேண்டும், அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தான் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மக்களுடன் முதல்வர் என்ற மகத்தான திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த தொடர்பாடி பேராட்சி நடைபெறுகின்ற இந்த முகாமுக்கு வருகின்றிருக்கின்ற அனைத்து அன்புற்ற மக்களுக்கும் இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக ஒழுங்கு செய்திருக்கின்ற நம்முடைய பேராட்சியுடைய தலைவர், துணைத் தலைவர், இதனுடைய இஓ அவர்கள், அலுவல் சார்ந்த பெருமக்களுக்கும் வருகின்ற பார்த்து குழுனுடைய தலைவர் நாகராமனுடைய அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற பொதுமக்களுக்கும் அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கும் இந்த நேரத்தில் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற முறையில் ஏற்கனவே பண்ருட்டி நெல்லிக்கு பொங்கல் தொடங்கி வைக்கப்பட்டு அதிலே 9000 கணக்கான மனுக்கள் வரப்பட்டு அதற்குரிய தீர்வுகளை நோக்கி அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை நம்முடைய அரசு அலுவல் பெருமக்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இங்கே இந்த பேராட்சியிலும் கிடைக்கின்ற இந்த மனுக்களை முறையாக பரிசீலித்து இந்த ஏழை மக்களுக்கான நல்ல செயல்கள் அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த மண்டபம் நான் அரசு உரிமைகள் குழு தலைவராக வந்து இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் உயரதிகாரிகள் அழைத்து வந்து ஆய்வுக்கு வருகின்ற வரையில் இது ஒரு பழுதறிந்த, சிதறமடைந்த, பயன்பாடற்ற, மிக மோசமான, உடைந்து கண்ணாடிகள்லாம் உடைந்து விளக்குகள்லாம் உடைந்து மிக மோசமான ஒரு சூழலில் இருந்தது. குழுவின் சார்பாக இந்த பேராட்சி நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் ஆட்சித்தலைவருக்கும் இது உடனடியாக சரி செய்யப்பட்டு செப்பரிடப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை, ஒரு உத்தரவை குழுவின் சார்பாக தெரிவித்திருந்தேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய பேராட்சியின் சார்பாக மிக அழகாக நீட்டாக இது கிளீன் செய்யப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு இங்கே அனைத்து அலுவலர் மக்களும் அமர்ந்து தங்கள் பணியை மிகச்சிறப்பாக நேர்த்தியாக செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஆக
இது ஒரு நல்வாய்ப்பு. இங்கு இனி வருகாலங்களில் இந்த சமுதாயம் கூட மக்களுடைய ஏழை மக்களுடைய பயன்பாட்டுக்கு சிறப்பாக உதவும் என்ற அடிப்படையிலும், இதை சுத்தம் செய்த இந்த பேராட்சியினுடைய பணியாளர்கள், ஒத்துழைப்பு தந்த நகராட்சி பேராட்சியினுடைய அனைத்து ஊழியர்கள், கடலில் துப்புரவு பணியாளர்கள் இருந்து அனைத்து அனுப்பு மக்களுக்கும் என்னுடைய சார்பாக அனைவருக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து, இதே அளவில் இதை சுத்தமாக இதே நேர்த்தியாக அழகாக பார்ப்பதற்கும் மக்கள் பயன்பாட்டிற்கும் ஏதுவான ஒரு சமுதாயப்படமாக எதிர்காலத்தில் நீங்கள் அப்படியே பாதுகாத்து பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த அறையிலே இந்த முகாமை துடைக்கி வைத்து விடைபெறுகிறேன். வரைந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம்.